And so hi, welcome back to our channel. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் குரூப் டூட ரிசல்ட் அப்படி எடுத்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்க போகிறதுக்கு நான் நீங்கள் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்போ வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம குரூப் டூட எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் வந்துச்சு, ஃபெப்ரவரி மாதம் வந்துச்சு. அண்ட் அதை ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் மே மாதமே நடந்துச்சு. ஸோ அதை ரிசல்ட் வந்து நவம்பரில் விட்டுருந்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் லாஸ்ட் இயர் நடந்த ப்ராசஸ். இந்த வருஷம் என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி மாதம் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அதில் 55,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ரிசல்ட் எப்போ வரும் எல்லோரும் காத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து இந்த மாதம் எண்டில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, December 15 ரிசல்ட் வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அது எல்லாமே மாறி போயினா இருக்கலாம், இந்த மாதம் லாஸ்ட்டில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன இதுன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் தான் நிறைய பேர் பயந்துருப்பாங்க. ஸோ அது வந்து 94% வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து இந்த மந்தோட லாஸ்ட்டில் வரும். ஸோ எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் இதுக்கப்புறம் நான் படிக்க போகிறேன்னு வச்சிங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்க்கு எல்லாமே பக்கவாக அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி மற்ற அப்டேட்ஸ்க்காகவும் சரி, மற்ற எக்ஸாம்க்கு அப்டேட்ஸ்க்காகவும் சரி, நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் சரி, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.